மெஷர்மெண்ட் சார்ட் ஃபாலோ பண்ணிங்க, ஸ்டிச்சிங் ஒன்ஸ் வச்சிங்க, ஷார்ட்ஸ் பட்டன் எப்படி போகிறதுன்னு சொல்லி பாருங்க. இப்போ சைட் சீம் இருக்கிற பட்டன் அது சைட் சீம் இருக்கிற ஷார்ட்ஸுங்க இது எப்படி பார்க்கலாங்க. வேஸ்ட் பேண்ட் மடிச்சு அடிக்கிற வேஸ்ட் பேண்டுங்க. ஓகே ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட் வந்து சைட் லென்த் 38 வேணும் நம்மளுக்கு. அலவன்ஸ் வருஷம் 40% வைக்கிறேங்க. தை மாதம் 28 வேணுங்க. அலவன்ஸ் வருஷம் 30 சென்டிமீட்டர் வைக்கிறேங்க. ஃபஸ்ட்டு வந்து சைட் லென்த் டவுட் பண்ணிக்கிறோங்க. பேப்பர் பாட்டம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க. பேட்டர்னுங்க சைட் லென்த் 40 சென்டிமீட்டர் வச்சுக்கோங்க. லென்த்துங்க அலவன்ஸ் வேஸ்ட் பேண்ட் மடிச்சடிக்கு வேஸ்ட் பேண்ட் அலவன்ஸோட சேர்த்திங்க. ஓகே, தை லைன் ஒன்று போட்டுக்கலாங்க, சாரி லென்த் லைன் போட்டுக்கலாங்க. லென்த் வந்து தை மெஷர்மெண்ட் வைக்கிறேங்க. ஏக்கர் நம்ம 28 ப்ளஸ் 2 சென்டிமீட்டருங்க, 30 சென்டிமீட்டர் தை லைன் வைக்கிறேங்க. ஃபஸ்ட்டு சைட் லென்த்தும் தையும் வச்சு ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ் ஒன்று போட்டுக்கலாங்க. அலவன்ஸ் தை அலவன்ஸ் வந்து 2 சென்டிமீட்டருங்க. பேட்டர்ன் வந்து ஓகே, இப்போ தை லைன் போட்டாச்சுங்க. ஓகே, லைன் போட்டுருங்க. பேட்டர்ன் வந்துங்க எம்லேருந்து ஆரம்பிக்கிறேங்க. ஃபஸ்ட்டு ரெண்டு எம்முக்கு 2 சென்டிமீட்டர் பாயிண்ட் வச்சுக்கோங்க. எம்முக்கு 2 சென்டிமீட்டர் பாயிண்ட் வச்சுங்க. கீழே இருந்தால் நம்ம வரையணுங்க, அப்புறம் தாங்க வந்து ஸ்டெப் ஈஸியாக வருவோம். எம் 2 சென்டிமீட்டர் பாயிண்ட் வச்சுங்க. லெக் ஓப்பன் லைன் அப்படி லைன் போடுங்க. அந்த எம் பாயிண்ட்லேருந்து லெக் ஓப்பன் லைன் லைன் ஒன்று வச்சுக்கலாங்க. இப்போ அந்த லைன் வந்து லெக் ஓப்பன் மெஷர்மெண்ட் வச்சுருங்க. லெக் ஓப்பன் வந்து நம்மளுக்கு வந்து 26-24 வேணுங்க. சைடு ஜாயின் டோட்டல் 2 சென்டிமீட்டர் ப்ளஸ் பண்ணிக்கோங்க. இந்த பக்கம் 1 சென்டிமீட்டர், அந்த பக்கம் 1 சென்டிமீட்டர், 26 சென்டிமீட்டர், அலவன்ஸ் 2 சென்டிமீட்டருங்க. 26 சென்டிமீட்டர் லெக் ஓப்பன் பாயிண்ட் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து அந்த எம் பாயிண்ட்லேருந்து லெக் ஓப்பன் 26 சென்டிமீட்டர் வச்சுக்கலாங்க. அப்படி வச்சுக்கோங்க. இது வந்து மடிச்சடிக்கிறதுக்கு 2 சென்டிமீட்டர் மடிச்சடிக்கிறது அந்த கிராஸ் செக்மெண்ட் எடுத்துக்கோங்க. 26 சென்டிமீட்டர் லெக் ஓப்பனுங்க. நெக்ஸ்ட் வந்து இன்சியம் நம்ம ட்ராட் பண்ணுறோங்க. இன்சியம் வந்து நம்ம கால்குலேட் பண்ணுங்க. இன்சியம் வந்து மெஷர்மெண்ட் சார்ட்டில் கொடுக்கலிங்க, நம்ம தான் அதை கால்குலேட் பண்ணோம். லென்த் மெஷர்மெண்ட்லேருந்து ஃப்ரண்ட் ரைஸ் மெஷர்மெண்ட்டை மைனஸ் பண்ணாக்க இன்சியம்ங்க. பிறகு ஃப்ரண்ட் ரைஸ் லென்த் வந்து 38, ஃப்ரண்ட் ரைஸ் வந்து 26ங்க. மைனஸ் பண்ணாக்கா வந்து நமக்கு 12 சென்டிமீட்டர் வருதுங்க. இன்சியம் ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கலாங்க. இன்சியம் வரைஞ்சிட்டு நெக்ஸ்ட் வந்து இப் பாயிண்ட் வரையிறங்க. அப்புறம் இன்சியம் லைன் ஃபஸ்ட் போட்டுக்கலாங்க. லெக் ஓப்பன் வச்சுட்டுங்க. இன்சியம் வச்சு இன்சியம் மார்க் பண்ணுறோங்க. இன்சியம் மார்க் பண்ண ஒரு லைன் போட்டுக்கலாங்க. நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து இப் மெஷர்மெண்ட் வைக்கிறாங்க. இப்போ வந்து எபோ கிராஸ் 77 சென்டிமீட்டரில் வந்துங்க 46 சென்டிமீட்டர் கேட்டிருக்காங்க. அதில் ஆஃப் இப்போ வந்துங்க 46 ÷ 2 ≤ 26 வருதுங்க. ப்ளஸ் 28 வச்சு அது ஆஃப் இப்புங்க. ஆஃப் இப் மெஷர்மெண்ட் வைக்கிறாங்க. 28 சென்டிமீட்டர் வைக்கிறாங்க. வச்சுங்க ஒரு லைன் ஆஃப் இப் லைன் ஒன்று போட்டுக்கலாங்க. ஆஃப் இப் மெஷர்மெண்ட் தான் வைக்கணுங்க. ஃபுல்லு இப்போ வந்து ஃபுல்லாக கேட்டுருங்க. நம்ம ஆஃப் இப்போ 20 தான் வைக்கிறோம். 26 சென்டிமீட்டர் வச்சாச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் ரைஸ் மெஷர்மெண்ட் வரையிறங்க. ஃப்ரண்ட் ரைஸ் வந்து 26 மெஷர்மெண்ட் சார்ட்ல கேட்டிருக்காங்க. பேஸ்மெண்ட் அலவன்ஸ் 3 சென்டிமீட்டர் ப்ளஸ் பண்ணிக்கிறேங்க. ஸ்டிச்சிங் அலவன்ஸ் 1 சென்டிமீட்டர் பண்ணிக்கிறேங்க. 30 சென்டிமீட்டர் வைக்கிறேங்க ஃப்ரண்ட் ரைஸ் மெஷர்மெண்ட்டுங்க. முதல்ல அந்த லைன் மாதிரி ஒன்று போடலாங்க. ஃப்ரண்ட் ரைஸ் லைன் போட்டுக்கலாங்க. கர்வ் ஷேப் எடுக்கிறோங்க. ஃப்ரண்ட் ரைஸ் வந்து 30 சென்டிமீட்டர் வைக்கிறேங்க. நம்ம ரெக்கார்ட் மெஷர்மெண்ட் 30 சென்டிமீட்டருங்க. 26 ப்ளஸ் 3 + 1ங்க ஃப்ரண்ட் ரைஸ் மெஷர்மெண்ட்டுங்க. அந்த மெஷர்மெண்ட் அப்படியே அங்கே வைக்கணுங்க. அந்த மெஷர்மெண்ட் நெக்ஸ்ட் வந்துங்க ஃப்ரண்ட் பேட்டர்னுக்கு வந்துங்க தை மெஷர்மெண்ட் -2 சென்டிமீட்டர் பண்ணிக்கங்க. லெக் ஓப்பன் -2 சென்டிமீட்டர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்புறமேட்டு தான் நம்ம ஃப்ரண்ட் ரைஸ் மெஷர்மெண்ட்டை மேட்ச் பண்ணிக்கலாங்க. ஃப்ரண்ட் ரைஸ் மெஷர்மெண்ட் மேட்ச் பண்ணுறதுக்கு முன்னாடிங்க தை மெஷர்மெண்ட் 2 சென்டிமீட்டர் மைனஸ் பண்ணிக்கங்க. லெக் ஓப்பன் மெஷர்மெண்ட் -2 சென்டிமீட்டர் பண்ணிக்கங்க ஃப்ரம் பேஸ் பேட்டர்ன்லேருந்துங்க. ஓகேங்களா? இப்போ மார்க் பண்ணதுக்கப்புறங்க இன்சியம் பாயிண்ட்லேருந்து அந்த இன்சியம் பாயிண்ட்லேருந்து கால்குலேட் பண்ணுங்கள். ஃப்ரண்ட் ரைஸ் மெஷர்மெண்ட் கால்குலேட் பண்ணுங்கள். நம்மளை ரெக்கார்மெண்ட் 30 சென்டிமீட்டர் வேணுங்க, அதை கால்குலேட் பண்ணுங்கள். அந்த மைனஸ் பண்ண பாயிண்ட்லேருந்து ஃப்ரண்ட் ரைஸ் மெஷர்மெண்ட் கால்குலேட் பண்ணுங்கள். இன்சியம் பாயிண்ட்லேருந்து மைனஸ் பண்ண பாயிண்ட்லேருந்து ஃப்ரண்ட் ரைஸ் மெஷர்மெண்ட் மைனஸ் பண்ணிக்கங்க. ஃப்ரண்ட் ரைஸ் மெஷர்மெண்ட் கால்குலேட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு வந்து 30 சென்டிமீட்டர் வேணுங்க. ஃப்ரண்ட் ரைஸ் வந்து ரெக்கார் வந்து 30 சென்டிமீட்டர் நம்மளுக்கு வேணுங்க. அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. இது மேலே வந்து 2 சென்டிமீட்டர் கேப் வேணுங்க. ஃப்ரண்ட் ரைஸ் டாப்பில் 2 சென்டிமீட்டர் கேப் வேணும். அந்த கேப்பு அட்ஜஸ்ட் பண்ணிங்க. இன்சியம் கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுக்கோங்க. இன்சியம் லைன் வந்து 1 சென்டிமீட்டர் கீழே டவுன் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த கேப் மேலே 1 சென்டிமீட்டர் வேணுங்க. அதுக்காக நீங்கள் இன்சியம் வந்து 1 சென்டிமீட்டர் டவுன் பண்ணி வச்சுக்கலாம். ஒன்றும் தப்பு கிடையாதுங்க. இன்சியம் மார்க் டவுன் ஆகுது தப்பு கிடையாது. இன்சியம் வந்து பயிர் மெஷர்மெண்ட் கேட்கலிங்க. அதனால் வந்து இன்சியம் டவுன் பண்ணி வச்சுக்கங்க. மேலே கேப் 2 சென்டிமீட்டர் கண்டிப்பாக வேணுங்க. டாப்பில் வந்து 2 சென்டிமீட்டர் வந்து கீழே இறக்கி வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட் ரைஸ் மெஷர் லைன் வந்து கீழே இருக்கணுங்க. நெக்ஸ்ட் வந்து பேக் பேட்டன் ட்ராட் பண்ணுறங்க. பேக் பேட்டன் வந்து தை ப்ளஸ் பண்ணிங்க +2, லெக் ஓப்பன் +2 பண்ணிங்க. பேஸ் பேட்டன்லேருந்துங்க இன்க்ரீஸ் பண்ணிங்க. பேஸ் பேட்டன்லேருந்து 2 சென்டிமீட்டர் இன்க்ரீஸ் பண்ணிக்கங்க. இன்க்ரீஸ் பண்ணோம்னாக்கா ஃப்ரண்ட் பேட்டன்லேருந்து பேக் பேட்டன் 4 சென்டிமீட்டர் ப்ளஸ் ஆகுங்க. இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரண்ட் பேட்டன்லேருந்து பேக் பேட்டன் 4 சென்டிமீட்டர் ப்ளஸ் ஆகுங்க. ஓகேங்களா? அலவன்ஸ் வந்து பேஸ் பேண்ட்டுக்கு 3 சென்டிமீட்டருங்க ப்ளஸ் அலவன்ஸ் 1 சென்டிமீட்டருங்க.
பேக் ரைஸுக்குங்க. பேக் ரைஸ் வந்து நம்ம ரெக்கொயர்மெண்ட் வந்து 34 சென்டிமீட்டர் நமக்கு வேணுங்க. அதை அது மேட்ச் பண்ணிக்கங்க. 34 சென்டிமீட்டர் வந்து இன்க்ரீஸ் பண்ண பாயிண்ட்லேருந்து மேட்ச் பண்ணிக்கங்க. இன்க்ரீஸ் பண்ண பாயிண்ட்லேருந்து பேக் ரைஸ் 34 சென்டிமீட்டர் வேணுங்க. அப்படி வச்சா உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக வருதுங்க லைன் வந்து ஸ்ட்ரைட்டாக பேக் லைன் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்துடுதுங்க. பேக் பேட் வந்து ஸ்ட்ரைட்டாக தான் வரணுங்க. அதுதான் வந்து கரெக்டான வியூங்க. ஷேப் கரெக்டான ஷேப் அதுதாங்க. பேக் பேட்டர்ன் வந்து ஸ்ட்ரைட்டாக வரலாம், இல்லை கொஞ்சம் மேலே ஏறி வரலாங்க, கீழே இறங்கி வரக்கூடாது. அந்த மாதிரி பேட்டர்ன் ட்ராட் பண்ணிக்கங்க. பேக் பேட்டர் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்குது. ஃப்ரண்ட் பேக் ரைஸ் பேட்டர் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்துருக்கு. ஃப்ரண்ட் ரைஸ் பேட்டர் ஒரு 2 சென்டி டவுன் ஆகி வந்துருக்குங்க. ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம வந்து பேட்டர் வந்து ஓகே இந்த பேட்டர் வியூங்க. இன்சியம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம 2 சென்டிமீட்டர் கேப் வச்சுக்கோங்க. 2 சென்டிமீட்டர் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம பண்ணிக்கலாங்க. ஃபஸ்ட்டு வந்து பேக் பேட்டர் ட்ரேஸ் பண்ணி எடுத்துடலாங்க, கட் பண்ணி எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டிச்சிங் மசில் இப்போ ஆட் பண்ணி தான் போட்டுட்ருக்குங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை, டைரெக்டாக அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாங்க. பேக் வந்து ஸ்ட்ரைட்டாக வருங்க, ஃப்ரண்ட்டு வந்து கீழே இறங்கி வருங்க. இது பேக் பேட்டர்னு, இது ஃப்ரண்ட் பேட்டர்னுங்க. ஏம் 2 சென்டிமீட்டருங்க. பேக் கம்ப்ளீட், ஃப்ரண்ட் கம்ப்ளீட்டுங்க. மடிச்சிருக்கிற வேஸ்ட் பேட்டர் தாங்க.